வீடியோவில் பாருங்கள். ட்ரேடிங் அக்கௌண்ட் எக்ஸாம் இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று. ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட் 31/12/2016. இது வந்து சில வருஷ, அதாவது நமக்கு 31 மார்ச் வச்சுருப்பாங்க, சில நேரம் 31 டிசம்பர் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கொடுத்துருக்கணும் அதை தான் நம்ம போட்டுக்கணும். ஹெட்டிங்கில் ஆன்சரில் பாருங்கள் கொடுத்துருக்கிறதுனால சொல்யூஷனில் டெபிட் சைட் டிஆர், டெபிட் டிஆர், க்ரெடிட் சைடில் க்ரெடிட் சிஆர் போட்டோம். க்ரெடிட்னால ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டு 31 டிசம்பர் 2016 போட்டுருணும். அடுத்து பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டாக் 1/1/2016 அன்றைக்கி 10,000 கொடுத்துருக்காங்க. அது இயர் எண்டடு 31/12/2016 கொடுத்துருக்கானா, அதுதான் இயர் எண்டட். அப்போ அந்த இயர் எண்டில் கொடுத்துருக்க ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக்கு. அப்போ 12 மந்த்ஸ் தானே ஒன் இயரு. அப்போ ஜனவரியில் கொடுத்துருக்க தான் ஓப்பனிங் ஸ்டாக். 1/1/2016 அப்படின்னு கூட ஸ்டாக் கட்டுன்னு கொடுக்கலாம், ஓப்பனிங் ஸ்டாக்னு கொடுக்கலாம், ஓகேங்களா. அதனால் ஓப்பனிங் ஸ்டாக்ன்றது 1/1/2016 அன்றைக்கிருக்குது 10,000, ஓகேங்களா. அடுத்து பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க 26,100, சேல்ஸ் வந்து 40,600, க்ளோசிங் ஸ்டாக் 4,800 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பாருங்கள், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட் 31 டிசம்பர் 2016 போட்டுடணும். பர்டிகுலர் டெபிட் சைடில் ஓப்பனிங் ஸ்டாக் 10,000 போட்டுடணும். அடுத்து பர்ச்சேஸ் வரும், டெபிட்டில் தான் வரும். டூ பர்ச்சேசஸ் நேராக ஒரே பர்ச்சேஸ் கொடுத்துருக்கிறதுனால அப்படியே அவுட்டர் காலத்தில் போட்டுடலாம் இந்த பக்கம். அடுத்து சேல்ஸை க்ரெடிட் சைடில் 40,600 போடுங்க. அடுத்து க்ளோசிங் ஸ்டாக், க்ளோசிங் க்ரெடிட்டில் நான் வரும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். இந்த ஃபார்மட் ஏற்கனவே உங்களை சொல்லியிருக்கேன், போட்டாச்சு. இப்போ டெபிட்டும் க்ரெடிட்லையும் போடும் போதில் எது டோட்டல் அதிகமாக இருக்குனா க்ரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்கு பாருங்கள். 40,600 13,500 ஆட் பண்ணால் 54,100. அது அப்படியே டெபிட் சைடு அந்த டோட்டலாக எழுதிட்டு இதிலிருந்து மேலே இருக்க ரெண்டையும் ஆட் பண்ணி, அதாவது ஓப்பனிங் ஸ்டாக்கும் பர்ச்சேசஸையும் ரெண்டையும் ஆட் பண்ணால் 36,100 இந்த 54,100 லெஸ் பண்ணால் கிடைக்கிறது 18,000. இதுதான் கிராஸ் ப்ராஃபிட். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், 4 ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட்டில் வரும், ட்ரேடிங்கில் போட்டிருக்காங்க, டெபிட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட்டில் தான் வரும். ட்ரேடிங் பர்ச்சேஸ் டெபிட்டில் 2600. அடுத்து சேல்ஸ் வந்து க்ரெடிட்டில் வரும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பை சேல்ஸ்ன்னு போட்டு 40,600. அடுத்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ரெடிட்டில் வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பை க்ளோசிங் ஸ்டாக் போட்டோம். இப்போ ரெண்டு சைடிங் டோட்டல் பண்ண எது அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த சைடில் அப்போ இது தான் அதிகமாக இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணால் 54,100. இங்கிட்டையும் 54,000 போட்டுட்டு மேலே இருக்க ரெண்டு ஐட்டம் 10,000 26,200 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 36,100. அதை வந்து 54,100 வந்து கழிச்சோம்னா கிடைக்கிறது தான் 18,000. அதுதான் கிராஸ் ப்ராஃபிட். இதை டூ கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் போட்டுறணும். இப்போ இந்த சம்மில் கிரெடிட் அதிகமாக இருக்குது, அதனால் கிடைச்சிருக்குது கிராஸ் ப்ராஃபிட். டூ கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன்னு போட்டுறணும், ஓகேங்களா. அவ்வளோதான் அந்த ஃபஸ்ட்டு சம். ஓகே, திரும்ப திரும்ப பாருங்கள், சின்ன எக்ஸாம்பிள், அதனால் ஈஸியான 4 ஐட்டம் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அதனால் திரும்ப திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.